வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்ப செமல சங்கர். இன்றைய வரலாற்று ஆலய சிறப்பின் தொகுப்பாக தென்னாங்கூர் பாண்டுரங்கன் ஆலயத்தை காண போகிறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி அருகில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளன தென்னாங்கூர் பாண்டுரங்கன் திருக்கோவில். தென்னிந்தியாவிலே மிகவும் வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவில் வடிவமைப்பை போன்றே இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. எந்திர வழிபாட்டின் அடிப்படையான ஸ்ரீ சக்கர அதிதேவதைகள் அனைத்தும் இங்கு விசேஷம். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் பலிபீடத்தை தாண்டி சென்றால் 16 தூண்கள் கொண்ட மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளன. மூலவரான பாண்டுரங்க பெருமாள் 12 அடி உயரத்தில் நின்ற ஓலத்தில் காட்சி தருகின்றார். இந்த சிலை சால கிராம கல்லால் செய்யப்பட்டன. அருகே ரகுமாயி தாயார் வீச்சிருக்கின்றார். 120 அடி உயரம் கொண்ட கோபுரம், அதன் மீது 9.5 அடி உயரத்தில் தங்க கலசமும், அதன் மேலே சுதர்சன சக்கரமும் கொடியும் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தல பாண்டுரங்க பெருமாள் ஞாயிற்றுக்கிழமை மதுராபுரி மன்னன் அலங்காரத்திலும், வியாழக்கிழமை பாத தரிசனத்திற்காக எளிய அலங்காரத்திலும், வெள்ளியன்று வெள்ளி கவச அலங்காரத்திலும், சனிக்கிழமை கல்யாண வெங்கடாஜலபதி அலங்காரத்திலும் அருள்பாலிக்கின்றார். மூலவர் சன்னதிக்கு முன்பாக துவாரபாலகர்கள் பஞ்சலோகத்தால் ஆனது. பாண்டுரங்கனை தரிசிக்க வரும் பக்தர்கள் ஆண்கள் மேல் சட்டை அணியாமல்தான் ஆலயத்திற்குள் செல்ல இயலும். அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவற்றில் பைபர் கிளாஸில் அழகிய வண்ண ஓவியங்களாக கண்ணனின் லீலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அழகிய கலை வேலைபாடுகளும் இந்த ஆலயத்திற்கு சிறப்பினை சேர்க்கின்றது. உலகிலேயே 3வது பெரியதுமான ஆலயம் இதுதான் என்றும் கூறப்படுகிறது. தல விருட்சகமாக தமலாமரம் உள்ளன. துவாரயுகத்தில் இந்த மரத்தின் கீழ் நின்றுதான் கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைத்ததாகவும், இந்த இசைக்கு ராதை உள்ளிட்ட கோபியரும் பசுக்களும் மயங்கியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இங்கு புத்தாண்டு வழிபாடு சிறப்பாக நடைபெறும். தமிழ் வருட பிறப்பின் போது வீசிக்கனி உற்சவம் எனும் பழ அலங்காரத்தில் அருள்பாலிக்கின்றார். கோகுலாஷ்டமியில் முத்தங்கி சேவை நடக்கிறது. இதை தவிர ராஜகோபாலனாக கோவர்த்தனகிரியை கையில் பிடித்திருக்கும் கிரிதாரியாக, கீதை உபதேசிக்கும் கண்ணனாக, தேரோட்டும் பார்த்தசாரதியாக அருள்பாலிக்கின்றார். ஆலயம் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 9 மணி வரை.
வேணுகோபால் அலங்காரம், ராஜ அலங்காரம், கலினிக்கா நர்த்தனம் அலங்காரம், கோவர்தனகிரி அலங்காரம், சயன அலங்காரம், திருப்பதி அலங்காரம், பின்னமர கண்ணன் அலங்காரம், சந்தன அலங்காரம், ஸ்ரீ ராமர் அலங்காரம், ஸ்வர்ண கவச்சம் அலங்காரம், விட்டல் பாண்டுரங்கன், சீதா கல்யாணம், குருவாயூரப்பன் அலங்காரம், அந்த வார்டு நம்பருக்கு நிக்கிறனாரா அதுல என்னன்றாங்களா அது அந்த வெறி எது வரணும் கொண்டு வரான்
வீட்டில் உன்னால் தானே நிற்கல உன்னால் தானே நிற்கலன்ட்டு இந்திய வரலாற்று ஆலய சிறப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.